ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜூன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ அப்படிப்பட்ட மேரேஜில் நடந்த சில அருமையான சிறப்பான சம்பவங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்த்தரலாமா? ஆக்சுவலா இது ஒரு பட்ஜெட்ல நடந்த கல்யாணம். ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளையும் பொண்ணையும் குதிரை வண்டியில வச்சு கூட்டு போலான்னு தான் நினைச்சாங்க. ஆனா இவங்க வச்சிருக்க பட்ஜெட்டுக்கு குதிரை வண்டி எல்லாம் வராது, மாட்டு வண்டி வேணா வரும், வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு போல. சரி ஓகே, கடைசி வரைக்கும் லாபம்னு சொல்லி மாட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இதுல கொடுமை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாட்டு வண்டி மட்டும்தான் கிடைச்சிச்சே தவிர்த்து அன்னைக்குன்னு பார்த்து அந்த மாடு ரொம்ப பிஸியா இருந்திருக்கும் போல. அதனால மாட்டுக்கு பதிலா மாப்பிளையவே மாடா மாத்திட்டாங்க. இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடவுன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு பேசாம நீங்க ரெண்டு பேரும் நடந்தே வந்திருக்கலாம்ல. நான்லாம் குடும்பத்துக்காக மாடா உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் போல. இந்த கல்யாணத்தை குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்த இன்னொரு பையன், அட இதையே நீங்க பட்ஜெட் கல்யாணம் சொன்னீங்கன்னா நான் பண்ண கல்யாணத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண கல்யாணத்துல நம்மளுக்கு போட்டு காமிச்சாரு பாருங்க. இல்ல சார், அந்த பிள்ளைக்கு தெரியாம தாலியை கட்டுறாரா, இல்ல அந்த பிள்ளைக்கு நல்லா தெரிஞ்சுதான் தாலியை கட்டுறாரான்னு தெரியலையே. என்னமோ அந்த புள்ளையும் நம்மளுக்கு கழுத்துல யாரோ மெடல் போட்டு விடுற மாதிரி கழுத்தை காமிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. எப்படி நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பா வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி, யாருக்கோ அடிச்ச மோளத்துல தலைமை அவங்களே இருந்த முடிச்சிட்டானே. எனக்கு தெரிஞ்சு இதை விட பட்ஜெட் கல்யாணம் இந்தியால எங்கேயுமே நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. மாப்பிள்ள நீங்க ரசிச்சதெல்லாம் போதும், அங்க பந்திக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால சட்டு போடு பொண்ணு ஸ்டேஜுக்கு தூக்குங்க. என்னன்னு தெரியுமாடா, இப்ப பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கர கொடூரமான ரொமான்டிக் கப்பலா இருப்பாங்க போலயே. எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எல்லா விஷயத்துக்கும் அடிச்சுக்க தான் போறோம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அத மாலை போடுறதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. யோ மாப்பிள்ள, கல்யாணம் உனக்கு தாயா, அதுக்குன்னு உனக்கு நீயேவா தாலி கட்டிப்ப? ஒன்னையும் ஒரு மாப்பிள்ள நம்பி பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கு பாத்தியா, அங்க கெட்டு தாலிய. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த மாப்பிள்ள 90s கிட்ஸா தான் இருப்பான்னு நினைக்கிறேன், ரொம்ப வெள்ளந்தியா இருக்காடே. அந்த மாப்பிள்ளைய அவங்க அப்பா அம்மா எப்பயுமே தலை நிமிர்ந்துதான் இருக்கணும், என்னைக்குமே எக்காரணத்தை கொண்டும் தலை குனிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க போல. ஏயா, அதுக்குன்னு உன் பொண்டாட்டி மாலை போடும் போது கூட மண்டையை குனிய மாட்டேன். நம்மளுக்கு மாலை போட வந்தானே அந்த புள்ள அங்க கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னு கூட பார்க்காம அப்படியே அச்சசல் சில மாதிரியே நிக்கிறாரு பாத்தீங்களா. ஆனா
ஆனா எனக்கு தெரிஞ்சு இவர்தான் ஒரு அக்மார்க் மாப்பிளையா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கையில எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி எவ்வளவு திட்டு வாங்கினாலும் சரி இப்படி எருவு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரியே தான் நிப்பாருன்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் கல்யாணம்னா மாப்பிளையும் பொண்ணும் மாலையை மாத்திப்பாங்க, அப்படி இல்லைன்னா மோதிரத்தை மாத்திப்பாங்க. பட் இப்ப இருக்கிற நிலைமைக்கு மாலையும் மோதிரத்தையும் மாத்துறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த மாத்திக்க வேண்டியதா இருக்கு. ரெண்டு பேரும் மாஸ்க் மட்டும் மாத்திக்கிட்டா போதுமா? அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தங்க எங்க கல்யாணத்துக்கு வர எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு டெமோவா மாப்பிள்ள பொண்ணே பண்ணி காமிச்சிட்டாங்க. நல்ல வேளை நாங்க இன்னும் கொரோனா ஊசி போடல, அதனால ஸ்டேஜிலே போட்டு காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போடாம விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். நாங்கெல்லாம் கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்றவங்க, அதனால கல்யாணம் சொல்லி வந்தா கூட சோசியல் டிஸ்டன்சிங் பக்காவும் மெயின்டைன் பண்ணுவோம்ல அப்படின்னு பண்ணாங்க பாருங்க. இந்த கேட்டியா போறோம் என்னன்னா, இது கல்யாணத்துக்குமா மாப்பிள்ளைய ஓரமா குறை வச்சுட்டு பொண்ணு போனை நோண்டிட்டு இருக்கு. ஒருவேளை பொண்ணுக்கு விஷ் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோ. ஓ, பப்ஜி விளையாடிட்டு இருக்காங்களா? சூப்பரு மாப்பிள, அதான் பொண்ணு பப்ஜி விளையாடுறாங்கன்னு தெரியுதுல, போய் சுட சுட டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்துல நல்லபடியா முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு வச்சுட்டு ஏமா ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து குடிமா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பொண்ணு தண்ணி பாட்டில ஓபன் பண்ண ஸ்டைல் இருக்கு. என்னமா பழக்க தோஷமா? சூப்பரு பாத்துமா, புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மாமனார் மாமியார் மருந்து பாட்டில ஓபன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பழக்க தோஷத்துல இப்படி ஓபன் பண்ணிட போறீங்க. இதுல சியர்ஸ் வரையா? பரவாயில்ல, நல்ல குடிமகன் ஃபேமிலியா வரும் போல இருக்கு. ஏமா அவருக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு நீ ஒரு வாய் சாப்பிடுவோன்னு சொல்லி பார்த்தா இவன் எச்சி வச்சதெல்லாம் எவன் சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி பொச்சுக்குன்னு கீழே வச்சுட்டியே மாப்பிள்ள ஃபீல் பண்ண மாட்டாரு. சரி சரி, இப்பவே மொத்தத்தையும் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதனால கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு இப்ப லைட்டா சிரிக்க பார்ப்போம். அப்படி சிரிங்க. அட என்ன மாப்பிள கூச்சப்பட்டுக்கிட்டு, அந்த புள்ளதான் ஆசையா கொடுக்குதுல, கொஞ்சமா கடிச்சுக்கோங்க. ஓ, இதுக்குதான் மாப்பிள்ள சாப்பிட மாட்டேன்னு அவ்வளவு அடம் பிடிச்சாரா? இப்படி எல்லாருமே கல்யாணத்துல மாப்பிள்ளைய ஏமாத்துறாங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பிரில்லியன்ட் மாப்பிள்ள அவரோட கல்யாணத்துல என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்களே பாருங்க. வேணா வேணா, அந்த லட்டு அங்கேயே இருக்கட்டும், என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. ரொம்ப அதிபுத்திசாலித்தனமான மாப்பிள்ளையா இருப்பாரு போல. எனிவே, இன்னைக்கு இந்த வீடியோ வந்து மேரேஜ் சம்பவங்கள்லாம் பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் வியூஸ்ல நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பில்லுக்கு எனக்கு டான் தட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் டான் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவியூட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஷாஃபி. அமுகு டுமுகை அமால் டுமால்.